ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரண் பதிவுங்க ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெயர் நிபேதா வயது முப்பத்தி ஐந்து வயது ஆகுதுங்க ராசி கும்ப ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க இவங்க கவர்மெண்ட் பேங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம் இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க சொந்த வீடு இருக்குங்க ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டதாவும் இவங்களுடைய அம்மா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உடன்பே பார்த்தீங்கன்னா மூணு அக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து தான் திருமணம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் வந்து இவங்க வந்து திருமணம் பண்ணுறதா முடிவில் இருந்ததுனால இவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வரன் அமையாதனாலும் இவங்க வந்து கொஞ்ச நாள் வருடம் வந்து வரன் தேடுறது விட்டுறதாவும் அதுக்கப்புறமா இப்போ இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கினதுக்கப்புறம் வரன் தேடிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடியவர் வந்து நல்ல குணமானவராக இருக்கணும் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வேலை சுமாரான வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு இருபது சவரம் நகை போகிறதாவும் அது இல்லாமல் ஓரளவு சீர்செனத்தில் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மணமகள் தன்னோடய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க நேர் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சது கீழே உள்ள வாட்ஸ்அப் மாதிரி தொடர்பு கொள்ளுவோம் அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மாரியம்மாள் வயது நாற்பத்தி மூன்று வயது ஆகுதுங்க ராசி மீன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க படிப்பு இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க இவங்க கோழிப்பண்ணை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க இன்னொரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மணம்தாங்க ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து எக்ஸ்டெண்டில் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தனிமையிலேயே வச்சிட்டு இருந்த இவங்க அதாவது இவங்க இவங்களுடைய தம்பியோடு சேர்ந்து வந்து கொழிப்பணம் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்குறேன் ஸோ ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே படிக்கலாம் கூட ஓகே தாங்க நல்ல ஒரு ஏதாவது ஒரு நிரந்தரமான கூலி வேலையாக இருந்தாலும் ஓகே தாங்க நிரந்தரமான ஒரு வேலைக்கு போகணுன்னு கேட்டிருக்காங்க இல்லை மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு அஞ்சு சவரம் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் அதில் வந்து சிறிசனத்தில் ஓரளவு சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஈர்ப்பில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்கன்னு சொல்லியிருக்காங்க மணமகளுடைய அப்பா வந்து இவங்க கூட தான் இருக்கிறதுனால இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனா வேணும்னு கேட்டிருக்காங்க மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மாறிச்சு நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ